ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் அரையிறுதி போட்டி மழையினால தொடர்ந்து தடைபட்டுச்சு. அப்படின்னா சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டம் பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து அணி 47 ஓவர்ல 5 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன்கள் எடுத்திருந்த நிலைமையில தொடர்ந்து மழை பெய்த காரணத்தால நேற்றைய ஆட்டம் அப்படியே கைவிடப்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து ரிசர்வ் டேவான இன்று நேற்று கைவிடப்பட்ட ஆட்டத்தில் இருந்து அப்படியே இந்த ஆட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய ஆட்டமும் அங்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு வானிலை அறிக்கை வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. இந்திய அணி குறைந்தது 20 ஓவர் விளையாடிட்டாங்க அப்படின்னா, அந்த 20 ஓவர் வரைக்கும் இந்திய அணி எடுத்திருக்கிற ஸ்கோரை வச்சு டிஎல்எஸ் விதிமுறை அடிப்படையில இந்திய அணிக்கு முடிவு வழங்கப்படும். அப்படி அந்த 20 ஓவருக்கான இந்திய அணி விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா, தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்துல ஒரு சிறிய கால அவகாசம் கிடைச்சது அப்படின்னா, இரண்டு அணிகளுக்கும் சூப்பர் ஓவர் முறை வந்து கடைபிடிக்கப்படும். அதாவது ஒரு ஓவர் வந்து இரண்டு அணிகளுக்குமே கொடுக்கப்படும். அந்த அணியில வெற்றி பெறும் அணிதான் இறுதிப் போட்டிக்கு வந்து முன்னேறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறத சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த இரண்டு அணிகளுமே திறமை வாய்ந்த பவுலர்கள் மற்றும் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. இந்திய அணியில பும்ரா இருக்காரு, நியூசிலாந்து அணியில பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், பெர்குசன் போன்ற முக்கியமான பவுலர்களும் இருக்காங்க. அதே போல இரண்டு அணிகளுமே அதிரடியான பேட்ஸ்மேன்களும் இருக்காங்க. அப்படி இந்த சூப்பர் ஓவர் நடத்துவதற்கான வாய்ப்பும் கிடைக்கவில்லை அப்படின்னாதான் இந்திய அணி புள்ளிப்பட்டியல முன்னிலையில இருக்கிற காரணத்தினால நேரடியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். இந்த இரண்டு வழிகளில் எது நடந்தா இந்திய அணிக்கு சாதகமா இருக்கும் அப்படின்ற உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.